வாகனங்களுக்கு போலீசார் தீ வைப்பது போன்று வெளியான வீடியோ காட்சிகள் குறித்து குற்றப்பிரிவு போலீஸ் விசாரணைக்கு சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் ஜார்ஜ் உத்தரவிட்டுள்ளார். ஜல்லிக்கட்டுக்கு நிரந்தர சட்டம் கேட்டு சென்னை மெரினாவில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் நடத்திய போராட்டத்தில் நேற்று முன்தினம் வன்முறை வெடித்தது. இதனையடுத்து போலீசார் தடியடி நடத்தி அவர்களை கலைத்தனர். இதில் பல்வேறு இடங்களில் போலீசார் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தப்பட்டது. மேலும் போலீஸ் வாகனங்களுக்கும் தீ வைத்து எரிக்கப்பட்டன. இந்த நிலையில் குடிசை வீட்டிற்கு பெண் போலீஸ் ஒருவர் தீ வைப்பது போன்றும் வடபழனியில் ஆட்டோவிற்கு போலீஸ்காரர் ஒருவர் தீ வைத்து எரிப்பது போன்றும் வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் வாகனங்களை லத்தியால் போலீசார் அடிப்பது போன்ற காட்சிகளும் வெளியாகியுள்ளன. சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள இந்த காட்சிகள் குறித்து மத்திய குற்றப்பிரிவு போலீசாரின் சைபர் கிரைம் பிரிவிற்கு விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டு உள்ளதாக ஜார்ஜ் தெரிவித்துள்ளார். விசாரணையின் அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ள ஆணையர் ஜார்ஜ், சென்னை நகர மக்கள் சமூக வலைதளங்களில் பரவும் வீணான வதந்திகளை நம்ப வேண்டாம் என கேட்டுக் கொண்டுள்ளார்.